வெல்கம் டு தமிழ் சினிவுட். இன்னைக்கு மாயன் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டிலை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் சிவி சக்கரவர்த்தி இயக்கத்தில், இயக்குனர் கிருஷ்ணன் இந்த திரைப்படத்தை இயக்குறாங்க. இந்த படத்தில் சிவி சக்கரவர்த்திக்கு இணையாக தனியா ரவிச்சந்திரன் நடிக்கிறாங்க. இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைக்கிறாங்க. இன்னைக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் ரிவீல் ஆயிருக்கு. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய திரைப்படங்களில் தலைவி திரைப்படமும் ஒன்று. இந்த திரைப்படம் ஏஎல் விஜய் இயக்கத்தில், அரவிந்த் சாமி இந்த படத்தில் எம்ஜிஆராகவும், கங்கனா ரனாவட் இந்த திரைப்படத்தில் ஜெயலலிதாவும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ் இசையமைச்சிருக்காங்க. பேன் இந்தியா மூவே இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. கொரோனா இரண்டாவது அலை காரணமாக இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இந்த வேளையில் செப்டம்பர் 10 பேன் இந்தியா மூவியை இந்த திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா ஏற்கனவே படக்குள்ளே சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி படத்துடைய இரண்டாவது சிங்கிளையும் வெளியிட்டிருக்காங்க. இதே போல் இன்றைக்கி அரண்மனை 3 திரைப்படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிளை படக்குழு வெளியிட்ருக்காங்க. ஸோ அரண்மனை சீரியஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீரியஸ்லேயுமே அந்த படத்துடைய ப்ரொமோ சாங்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ப்ரொமோ சாங் தான் இன்றைக்கி படக்குழு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் சுந்தர் சி இயக்கத்தில், ஆர்யா, ராசிகண்ணா, விவேக் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு சத்யன் இசையமைச்சிருக்காங்க. இன்றைக்கி வெளியான இந்த படத்துடைய ப்ரொமோ சாங்கை அறிவு எழுதி பாடியிருக்காங்க. இந்த ப்ரொமோ சாங் ரொம்ப வித்தியாசமான ஒரு சாங்காக இருக்குது. மேலும் இந்த ப்ரொமோ சாங்கில் இந்த படம் உருவான விதத்தையும் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ப்ரொமோ சாங்கை பார்க்கும்போதே தெரியுது இந்த படத்துக்காக ரொம்பவே உழைச்சிருக்காங்க. மேலும் இந்த படம் மிகப்பெரிய பொருள் செலவில் எடுக்கப்பட்டதாக தெரியுது. ஹாரர் காமெடி ரொமாட்டிக் திரைப்படமாக உருவாகியிருக்குன்னு. ஸோ அரண்மனை சீரியஸ்லேயே இந்த படம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஹாரர் காமெடி திரைப்படமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபர் அப்படி இல்லைனா செப்டம்பர் மாதம் இந்த திரைப்படம் நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி அனேபிள் சேதுபதி திரைப்படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படம் தீபக் செல்வராஜன் இயக்கத்தில், விஜய் சேதுபதி, டாப்ஸி, யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. செப்டம்பர் 17 ஹாட்ஸ்டாரில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீட்டில் இன்றைக்கி இந்த தமிழ் டீச்சரை சூர்யா அவர்கள் லான்ச் பண்ணாங்க. மலையாள டீச்சரை மோகன்லால் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த டீச்சரை பார்க்கும்போது அரண்மனை கதை மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை மாதிரி இருக்குது. ஸோ இந்த கதையை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜுக்குமே செட் ஆகிற மாதிரி இந்த படத்துடைய டீச்சரும் பார்க்கும்போதே இருக்குது. ஸோ இந்த படம் பேன் இந்தியா மூவி தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ செப்டம்பர் 17 இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி தல அவர்களுடைய வலிமை திரைப்படத்துடைய இரண்டாவது சிங்கிளுடைய மாசான அப்டேட் ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன காரணம்னா, நாளைக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய 42 பிறந்த நாள். ஸோ இதனால் நாளைக்கு 6 தல அவர்களுடைய வலிமை தேவைப்படுத்துடைய இரண்டாவது சிங்கிள் ரிலீஸாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இன்றைக்கி தகவல் கசிஞ்சிருக்கு. மேலும் இதை தற்போது தல ரசிகர்கள் ரொம்ப வைரலாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வலிமை திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்குமே வந்து திடீர்னு போனி கபூர் அறிவித்தார். ஸோ இதே போல் இன்றைக்கி இரவுக்குள்ளே போனி கபூர், நாளைக்கு வலிமை திரைப்படத்துடைய இரண்டாவது சிங்கிள் யுவன் சங்கர் ராஜா பிறந்தநாள் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ட்வீட் போட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி ட்வீட் போடாமல் நாளைக்கு மாலையில் இந்த படத்துடைய இரண்டாவது சிங்கிளை அப்டேட்டே இல்லாமல் வெளியிடவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. சூர்யா தற்போது பிஸியாக நடிச்சிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் எதற்கும் தெரிந்தவன். இந்த திரைப்படம் பாண்டியராஜ் இயக்கத்தில், சூர்யா, பிரியங்கா, மோகன், சூரி, சதீஷ், புகழ் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. டி இமான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் மதுகரன் ராவ் நடிக்கிறாங்களாம். ஏற்கனவே மதுகரன் ராவ் நடிப்பில் வெளியான கதக்களி மற்றும் அருவம் இந்த திரைப்படத்தில் வில்லனாக மிரட்டியிருப்பார் மதுகரன் ராவ். அதே ஒரு சப்ஜெக்டில் இந்த எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கதா இன்றைக்கி தகவல் வெளியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது நமக்கு கிடைச்ச தகவல் படி எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் பொங்கல் ஸ்பெஷலாக நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் சன் பிக்சர்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம், சன் பிக்சர்ஸ் அவர்கள் அவங்களுடைய படங்களில் முக்கியமான பண்டிகை காலத்தில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. குறிப்பாக சொல்லலாம், தீபாவளிக்கு அன்னத்தை ரிலீஸ் ஆக போது பொங்கலுக்கு பீச் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு தகவல் வெளியானுச்சு. தற்போது பொங்கலுக்கு பீச் திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறதாகவும், எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் தான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. மேலும் பீச் திரைப்படம் 2022 ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் சன் பிக்சர்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. மேலும் பீச் திரைப்படத்தில் முக்கியமான ரோலில் சதீஷ் கிருஷ்ணன் நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்குது. சதீஷ் கிருஷ்ணன் யார்னா விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பர். மேலும் தமிழ் சினிமாவில் ஒரு சில முன்னணி படங்களுக்கு டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. மாஸ்டர் திரைப்படத்தில் இவர் தான் டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணார். தற்போது பீச் திரைப்படத்தில் முக்கிய ரோலில் நடிச்சிட்டு இருக்கதா அதிகாரப்பூர்வ தகவலே வெளியாயிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீச் திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணுமா இல்லை ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆகணுமா, எதற்கும் துணிந்தவன் எப்போ ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும், இந்த வீடியோவில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.